தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலை, தமிழ்நாடு பிஜேபியினுடைய மாநில தலைவர்கள் மற்றும் அணித்தலைவர்களுடைய மாநாட்டில் பேசியிருக்கிறார். இந்த கூட்டத்தில் அண்ணாமலை பேசிய கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றன. கட்சி அதிமுகவுடன் தான் தொடர்ந்து கூட்டணி வைத்து பயணிக்கும் என்றால் நான் ராஜினாமா செய்துவிட்டு ஒரு தொண்டனாக இருந்து கொள்கிறேன் என்று அண்ணாமலை காட்டமாக பேசியது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கட்சிக்கு உள் தலைமை நிர்வாகிகளுடன் அண்ணாமலை நடத்திய கூட்டத்தில் இப்படி பேசியிருப்பது தலைமை நிர்வாகிகளையே இரண்டு தரப்பாக பிரித்திருக்கிறது என்பதையும் உள்ளே இருந்து நம்முடைய சோர்ஸுகள் உறுதிப்படுத்துகிறார்கள். அண்ணாமலையின் திட்டம் என்ன? கூட்டணி விவகாரத்தில் இவ்வளவு உறுதியாக அண்ணாமலை கூட்டணி வேண்டாம் என்று முடிவெடுப்பதற்கு என்ன காரணம்? அவர் என்ன திட்டமிடுகிறார் என்று நாம் விசாரித்த பொழுது பல தகவல்கள் வெளிவருகின்றன. அது பற்றித்தான் இன்றைய கோடாங்கி. அதிமுகவோடு பாஜகவின் கூட்டணி தொடர்ந்து சர்ச்சைக்குள்ளாகி வருகிறது. அதிமுக பிஜேபியோடு கூட்டணி வைக்காமல் இருந்தால் இன்னும் அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்று அரசியல் நோக்கர்கள் கருத்து சொல்லிக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியை கலட்டிவிட முயற்சி செய்கிறார். ஆனால் கலட்டி விடுவது குறித்தான முடிவை நாம் எடுத்தால் சிக்கலை ஏற்படுத்தி விடுவார்களோ என்கின்ற தயக்கத்தில் கூட்டணி தொடர்கிறது என்கின்ற நிலைப்பாட்டிலேயே அவர் இன்னும் இருக்கிறார். ஆனால் அண்ணாமலையோ தமிழ்நாட்டில் கட்சியை வளர்க்க வேண்டும் என்றால் நாம் தனியாக தான் நிற்க வேண்டும் என்று பிஜேபி நிர்வாகிகள் கூட்டத்தில் இப்போது பேசியிருப்பது வெளிப்படையாக அதிமுக பிஜேபி இடையே இருக்கக்கூடிய உரசலை வெளிப்படுத்துகிறது என்று சொல்கிறார்கள். அண்ணாமலை கலந்து கொண்டு பேசிய அந்த கூட்டத்தில் பிஜேபியைச் சேர்ந்த திருப்பதி நாராயணன், வானதி சீனிவாசன் போன்ற பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். கூட்டணி குறித்த பேச்சு வந்த பொழுது நாம் தனியாக இருந்தால்தான் வளர முடியும், கூட்டணி கூட்டணி என்று போய்கொண்டிருந்தால் நான் வேண்டுமென்றால் ரிசைன் செய்துவிட்டு கட்சி தொண்டனாக இருந்து உழைக்கப் போகிறேன் என்று அண்ணாமலை பேசியவுடன் திருப்பதி நாராயணன் எழுந்து குறுக்கிட்டு, அந்த இடத்தில் நீங்கள் இப்படி பேசியது தெளிவாக இல்லை, தெளிவாக கூறுங்க என்று சொல்ல, கீழே இருந்த நிர்வாகிகள் சிலர் எழுந்து தலைவர் பேசும் பொழுது நீங்கள் யார் குறுக்கிட என்று கை உயர்த்தி கேள்வி எழுப்ப, பக்கத்தில் இருந்த வானதி சீனிவாசன் இந்த சலசலப்பை அமைதிப்படுத்தும் வகையில் இது மையக்குழு கூட்டத்தில் பேச வேண்டியது, இதை ஏன் இங்கு பேசினீர்கள் என்று அண்ணாமலையை கேள்வி எழுப்பியதுமாக நிர்வாகிகள் கூட்டம் முழுக்க முழுக்க உட்கட்சி பூசலால் நிறைந்து காணப்பட்டதாக சொல்கிறார்கள். அண்ணாமலையின் கூட்டணி விலகல் முடிவு குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த தமிழ்நாடு பிஜேபி சட்டப்பேரவையினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் பதில் சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டார். அண்ணாமலை சொல்லக்கூடிய கருத்து அது அவருடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம் என்று குறிப்பிடுகிறார். ஒரு கட்சி தலைவர் தலைமை நிர்வாகிகளின் கூட்டத்தில் பேசுகிறார், மாநில அளவிலான அத்தனை பிஜேபி தலைவர்களையும் வைத்து கொண்டு பேசுகிறார், இது தனிப்பட்ட கருத்து என்று நயினார் நாகேந்திரன் குறிப்பிடுகிறார். கட்சிக்குள் மோதலும் உரசலும் முற்றி கொண்டிருப்பதை இந்த ஸ்டேட்மெண்ட் காட்டுகிறது என்று சொல்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். இன்னொரு பக்கம் நீங்களே அதிருப்தியில் இருக்கீங்களா என்று கேட்ட பொழுது என்னுடைய கருத்தை நான் தான் சொல்ல முடியும் என்று சொல்லி மட்டும் கடந்து சென்று விட்டார். அதிருப்தி எல்லாம் எதுவும் இல்லை, சுமூகமான உறவு நீடிக்கிறது, நாங்கள் கட்சியில் அண்ணன் தம்பி போல பழகுகிறோம் என்பது போன்ற பழமையான வாக்கியங்கள் எதையும் நயினார் நாகேந்திரன் இப்போது வரைக்கும் சொல்லவில்லை என்றால் கட்சிக்குள் அதிருப்தியில் இருக்கிறார் நயினார் நாகேந்திரன் என்கின்ற கருத்து உறுதிப்படுவது போலத்தான் இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள். இன்னொரு பக்கம் இது உட்கட்சி பூசல் மட்டுமல்ல, அண்ணாமலை ஒரு எக்ஸ்ட்ரீம் முடிவெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த நிகழ்வுகள் வெளிப்படுத்துகிறது என்று கூறுகிறார்கள் அங்கிருக்கக்கூடிய நம்முடைய சோர்ஸுகள். அண்ணாமலை அதிமுக கூட்டணியை முறித்துக் கொள்வது பற்றி இவ்வளவு தெளிவாக முடிவை சொல்கிறார் என்றால் அதற்கு காரணம் டெல்லி மேலிடம் அண்ணாமலைக்கு அனுகூலமாக இருக்கிறதா என்று நாம் கேள்வி எழுப்பிய பொழுது டெல்லி மேலிடத்தை நோக்கித்தான் அண்ணாமலை இந்த விமர்சனத்தையே வைக்கிறார். ஜேபி நட்டா தரப்பிலிருந்து அதிமுகவுடனான கூட்டணி அடுத்த சட்டப்பேரவை தேர்தல் வரைக்கும் தொடர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அண்ணாமலை இதில் பயங்கர அப்செட் ஆகி இருப்பதாகவும் தகவல் சொல்கிறார்கள். ஏன் அண்ணாமலை அப்செட் ஆக வேண்டும் என்று நாம் விசாரித்த பொழுது மதன் ரவிச்சந்திரன் வீடியோவில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருப்பார். அண்ணாமலை தமிழ்நாட்டில் பாஜக எந்த காலத்திலும் காலூன்ற முடியாது, காலூன்ற வேண்டும் என்றால் புதிய நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று ரத்தம் கொதிக்க மதன் ரவிச்சந்திரனிடம் பேசிய விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார். அதை அண்ணாமலை உளப்பூர்வமாக இப்போதும் நம்புகிறார். கட்சியின் தலைவர் பதவிக்கு வருவதற்கு முன்னால் கட்சியில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை அவர் பார்த்திருக்கிறார்.
இதனால் தமிழ்நாட்டில் பிஜேபி எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வர முடியாது என்பதை அண்ணாமலை தெளிவாக உணர்ந்தவராகவே இருக்கிறார். தலைவராக வந்த பிறகு இன்னும் அதிக சிக்கல்களை உணர்ந்து சத்தியமா இந்த ஜென்மத்தில் தாமரை மலராது என்பதை அண்ணாமலை உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டவராக இருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அண்ணாமலையின் நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சோர்ஸுகள். அண்ணாமலை இப்படி நம்பும் காரணத்தால் எப்படியாவது எலெக்ஷனுக்குள்ளாக கல்லாவை கட்டிவிட்டு நாம் கட்சியை விட்டு ஒதுங்கிக் கொள்ளலாம் என்பதுதான் அண்ணாமலையின் இப்போதைய திட்டமாக இருக்கக்கூடும் என்று சொல்கிறார்கள் அதே சோர்ஸுகள். அண்ணாமலை ஏன் கல்லாகட்டுவதை விரும்ப வேண்டும், அவர்தான் நான் எந்த பதவிக்கும் ஆசைப்படவில்லை என்று சொல்கிறாரே என்று நாம் கேட்ட பொழுது என்னங்க சின்ன பிள்ளைத்தனமாக கேட்குறீங்க, ஒரு கட்சியோட தலைவராக ஐபிஎஸ் பதவியை விட்டுட்டு வந்திருக்கிறாரு, சும்மாவா வருவார், அவர் பெரிய பிளானோட தான் வந்திருக்கிறாரு, பெரிய அளவுக்கு கல்லாகட்ட பிளான் பண்ணித்தான், தனியாக நின்னால் 40 தொகுதிக்கும் காசை இறக்கலாம், 40 தொகுதிக்கும் காசை இறக்குனாதான் அந்த இடத்துல நம்ம வேலையை காட்ட முடியும், வெறும் 5 தொகுதி 6 தொகுதின்னு அதிமுகவோட பேரம் பேசுனா காசை கையாடல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட நம்ம கைக்கு வராது என்பதை அண்ணாமலை தெளிவாக உணர்ந்து வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இந்த தெளிவான உணர்வுகளையும் புரிதல்களையும் வைத்து கொண்டுதான் அண்ணாமலை கூட்டணியை முறித்து கொள்வதில் அவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார் என்று சுட்டி காட்டுகிறார்கள். ஜேபி நட்டாவே விரும்பினாலும் தனது தமிழ்நாடு பிஜேபி தலைவர் பொறுப்பை பயன்படுத்தி தொண்டர்களை தனக்கு பின்னால் அணிதிரட்டி தமிழ்நாடு பிஜேபியை வைத்து கட்சிக்கு உள்ளேயே ஒரு கலவரத்தை தூண்டிவிட்டு தமிழ்நாடு பிஜேபி தன் பக்கம் வைத்து இந்த பேரத்தை சாத்தியப்படுத்தி விடலாம், 40 தொகுதிகளிலும் தனித்து நிற்கலாம், இதனை நட்டாவையும் ஏற்றுக்கொள்ள வைக்கலாம் என்று அண்ணாமலை திட்டமிடுகிறார். அப்படி நடக்கவில்லை என்றால் அண்ணாமலை தனி கட்சி தொடங்கவும் தயங்க மாட்டார் என்பதை சுட்டி காட்டுகிறார்கள். அண்ணாமலை ஏன் தனி கட்சி தொடங்க வேண்டும், பிஜேபியில் செல்வாக்கோடு தானே இருக்கிறார், அவருக்கென்று தீரன் அண்ணாமலை ஆர்மி, அண்ணன் அண்ணாமலை ஆர்மி, ஐபிஎஸ் அண்ணாமலை ஆர்மி, முன்னாள் கர்நாடக சிங்கம் ஆர்மி, தமிழ்நாட்டின் இன்னாள் சிங்கம் ஆர்மி, பல ஆர்மிக்கள் களம் கண்டிருக்கிறார்களே, இந்த ஆர்மிக்களை வைத்து கொண்டு அண்ணாமலை பிஜேபியிலேயே செல்வாக்கு செலுத்தலாமே என்று நாம் கேட்ட பொழுது அந்த ஆர்மிக்கள் பெயருக்குத்தான் ஆர்மி, ஆனால் ஆள் என்னவோ ஒருவர் தான், அது அமர் பிரசாத் ரெட்டி, அந்த ஒற்றை ஆளை வைத்து கொண்டுதான் ஆர்மி ஆர்மி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர அந்த ஆர்மியில் ஆளும் கிடையாது பேரும் கிடையாது, அமர் பிரசாத் மட்டும்தான் இருக்கிறார் என்று உறுதியாக சொல்கிறார்கள் பிஜேபியில் இருக்கக்கூடிய நம்முடைய சோர்ஸுகள். பிறகு தனி கட்சி முடிவு என்பது எப்படி என்று நாம் விசாரித்த பொழுது தனி கட்சி முடிவுக்கு காரணம் தனியாக கட்சி தொடங்கினால் முன்னாள் ஐபிஎஸ் என்று தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, அமர் பிரசாத் ரெட்டி ஒற்றை ஆளாக நடத்தி கொண்டிருக்கும் ஆன்லைன் ஆர்மிக்கள், இந்த ஆன்லைன் ஆர்மிக்களையும் தனக்கு இருக்கக்கூடிய ஐபிஎஸ் எனக்கூடிய மதிப்பையும் பயன்படுத்தித்தான் களத்தில் நிற்கப் போகிறார். கூடுதலாக இன்னொரு விஷயத்தை அண்ணாமலை முழுமையாக நம்புகிறார், கொங்கு மண்டலத்தில் கொங்கு வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த வாக்குகளை தனக்கு பின்னால் நிறுத்தி கொள்ள வேண்டும், கொங்கு சமுதாய வாக்குகளையெல்லாம் தனக்கு பின்னால் இருப்பதாக அண்ணாமலை ஒரு பிம்பத்தை உயர்த்துவதற்கு முயற்சி செய்கிறார். அதை வைத்தும் டெல்லியில் பேரம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அந்த பேரம் படியாத பட்சத்தில் வெளியே வந்து கொங்கு சமுதாயம் முழுவதும் என் பின்னால் நிற்கிறது, கொங்கு வேளாள கவுண்டர்கள் எல்லோரும் என் பின்னால் இருக்கிறார்கள் என்று சாதிய பலத்தையும் வைத்து அண்ணாமலை பகடையாட வாய்ப்பு இருக்கிறது என்று சுட்டி காட்டுகிறார்கள். தன்னுடைய சாதி ஆதிக்க உணர்வு, தனது எல்லாமுமாக இருக்கும் அமர் பிரசாத் ரெட்டியினுடைய ஆன்லைன் ஆர்மிக்கள், தன்னுடைய முன்னாள் ஐபிஎஸ் என்னும் பதவி, இவற்றை வைத்து கொண்டு அண்ணாமலை எப்படியாவது தமிழ்நாட்டு களத்தில் அடுத்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு உள்ளாக ஒரு பெரிய தொகையை சுருட்டி விடலாம் என்று திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இந்த தகவல்கள் எல்லாம் நமக்கு பேர் அதிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கின்றன. இது உண்மையா பொய்யா என்று நாம் பலதரப்பிடம் விசாரித்த பொழுதும் கூட அண்ணாமலை இந்த மாதிரியான எண்ணங்கள் உடையவர்தான், இல்லாவிட்டால் ஐபிஎஸ் பதவியை விட்டுவிட்டு ஒருவர் அரசியலுக்கு வருவாரா, வந்தவர் ஆடு மேய்க்க போகிறேன் என்று களம் காணுவாரா, ஆடு மேய்க்க போனவர் திடீரென்று வந்து பாஷா ரஜினிகாந்தை ஆதரிக்கிறேன் என்று சொல்வாரா, ரஜினிகாந்தை ஆதரிக்கிறேன் என்று சொன்னவர் ரஜினிகாந்தின் வேட்பாளராக முன்மொழியப்படுவார் என்றும் சொல்லப்பட்டவர் பிஜேபியில் வந்து ஐக்கியமாவாரா, ஐக்கியமானவர் சில மாதங்களிலேயே தமிழ்நாடு பிஜேபியின் தலைவருமாக ஆவாரா, அப்படி தலைவராக ஆனாலும் கர்நாடக பொறுப்பாளராக இவ்வளவு சீக்கிரத்தில் பக்கத்து மாநில தேர்தலுக்கு வேலை பார்க்க போவாரா என்கின்ற கேள்விகளை எல்லாம் அடுக்கடுக்காக நம் முன்னால் வைக்கிறார்கள். எந்த கணக்கும் இல்லாமல் அண்ணாமலை வரவில்லை, ஆனால் பிஜேபி மேலிடம் இப்போது அண்ணாமலைக்கு வைத்திருக்கும் ஒரு செக் கர்நாடக மாநில தேர்தலின் பொறுப்பாளர்களில் ஒருவராக அண்ணாமலையை நியமித்திருப்பது. இந்த பொறுப்பை அண்ணாமலை நேற்றைய கூட்டத்திலும் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். இன்னும் சில மாதங்கள் நான் ரொம்ப விசியாக தான் இருப்பேங்கண்ணா என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்.
அப்படி குறிப்பிட்டதன் பின்னணியில் அரசியல் கணக்கு இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் அவர் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டதே ஒரு பெரிய கணக்கோடுதான். இந்த தேர்தல் பொறுப்பாளர் என்னும் பதவியை கொடுத்த அண்ணாமலையை தமிழ்நாடு பிஜேபிக்கு உள்ளே இருந்து வெளியே எடுத்துவிட்டால் அந்த இடத்தில் வினோஜ் பி செல்வம் என்னும் நபரை வைத்து நிரப்பிவிடலாம் என்று டெல்லி மேலிடம் திட்டமிடுகிறது என்று சொல்கிறார்கள் பிஜேபி வட்டாரத்தினர். வினோஜ் பி செல்வமா? அவர் பெயர் சமீபத்தில் பல இடங்களில் அடிபட்டதே என்று நாம் விசாரித்த பொழுது உண்மைதான், வினோஜ் பி செல்வம் தான் அண்ணாமலையை ரீப்ளேஸ் செய்யக்கூடிய நபராக கருதப்படுகிறார். தமிழ்நாடு பிஜேபிக்கும் அடுத்தது மீண்டும் ஒரு பழைய முகத்தை கொண்டு வராமல் புதிய முகத்தையும் இளைய முகத்தையும் கொண்டு வர வேண்டும் என்றால் வினோஜ் பி செல்வம் போன்றவர்கள் தான் சரியாக இருப்பார்கள் என்பது டெல்லியின் கணக்கு. அந்த கணக்கில் டெல்லி நகர்ந்து கொண்டிருக்க வினோஜ் பி செல்வத்தை காலி செய்வதற்காகத்தான் மதன் ரவிச்சந்திரனை வினோஜ் பி செல்வம் தான் இயக்குவதாகவும், அமர் பிரசாத்தையும் அண்ணாமலையும் காலி செய்வதற்காகத்தான் வினோஜ் பி செல்வம் மதன் ரவிச்சந்திரனை இறக்கி விட்டிருப்பதாகவும் சில புலனாய்வு புலிகளின் மூலமாக தகவல்களை கசி விட்டிருப்பதாக சொல்கிறார்கள். புலனாய்வு புலிகள் அண்ணாமலைக்காகத்தான் இந்த தகவலை கசியவிட்டார்களா என்றால் உறுதியாக டேபிளில் எடுத்து சொல்கிறார்கள். டின்னருக்கு போகாத பலரும் இதனை உறுதியும் படுத்துகிறார்கள். ஆக உட்கட்சி கணக்கு, கட்சிக்கு வெளியே போடும் சுருட்டல் கணக்கு, இந்த கணக்குகளெல்லாம் அண்ணாமலையை தலைவர் பொறுப்பில் நீடிக்க வைக்கிறதா, தனி கட்சியை நோக்கி நகர்த்துகிறதா என்று நாம் கேட்ட பொழுது ஒருவர் நம்மிடம் மிகுந்த மனவேதனையோடு சொல்கிறார், திருக்குறள் கேட்டு மதன் ரவிச்சந்திரனிடம் தொடங்கிய அண்ணாமலையின் பயணம் இப்போது திருக்குறளாய் யாருக்கும் கேட்காமல் போகிறதே என்ற வருத்தத்தோடு அவர் நகர்ந்து சென்றார். என்ன நடக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம்.